ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் கடல் மூரை, அதாவது கடல் முள்ளெலின்னு சொல்லுவாங்க. இதை உயிரோடு எடுத்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். பின்னாடி பார்த்துக்காங்க, நம்ம ஆட்கள் எல்லாருமே கடலில் இறங்கியாச்சு. உள்ளேருந்து மூரை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு மூரை எடுத்து வந்தாங்க பாருங்கள், அப்படி உயிரோடு இருக்குது பாருங்கள். இந்த முள்ளுலாம் இது கடல் குச்சின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அசைது பாருங்கள், அப்படி உயிரோடு இருக்குது. இந்த இப்போ எல்லாமே ஒரு 30-40 அதிகமாக எடுத்துகிட்டு இதை இன்னைக்கு கொண்டு போய் சமையல் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்கும்னா, கடல் பாறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாறையில் இந்த பகுதி வச்சு அப்படி ஒட்டி இருக்கும். இதை தொட்ட உடனே எடுக்கணும், இல்லைனா பாறை கடப்பாறை எடுத்து குத்துனா உடஞ்சி தான் வருமே தவிர இதை மொத்தமாக எடுக்க முடியாது. இதாக இருக்கலாம், இந்த மாதிரி இப்படி ஒட்டி உட்காந்துருக்கோம் பாருங்கள். இவ்வளோ அழகாக செய்து பாருங்கள், உயிரோடு இருக்குது. இப்போ எடுத்தது தான் இதே மாதிரி இன்னும் நிறையா எடுத்து வீடியோவில் காட்டும். வீடியோவை எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள், அப்படி நட்சத்திரம் மாதிரி அது அது பாட்டுக்கு எல்லாம் அதோட அந்த குச்சி கிச்சி எல்லாமே அசைது பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லாரும் உள்ளே போய் இப்போ அந்த பாறையில் இருந்து இந்த மூரை அவ்வளோதான் எடுக்க போகிறோம். இப்போ உள்ளே எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், நம்மளுக்கு எடுக்க ஆரம்பித்தாச்சு. இதுதான் நேயோட வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா கடல் கரையில் இருக்கிறது, கொஞ்சம் கடல் காற்று கடல் சவுண்ட் எல்லாமே இருக்கும். அதனால் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்க போகுது. மக்களை பார்த்துக்காங்க, இதான் கடல் மூரை. இவ்வளோ நேரம் தண்ணியில் இருந்து கையெல்லாம் நிறச்சிட்டு நல்லா இந்த இது எடுக்கும் போது இந்த பாருங்க நகத்துக்குள்ளே எவ்வளோ ஏறிட்டுன்னு பாருங்க. இந்த மாதிரி நிறைய குத்து இருக்கும். எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம அந்த பாறையில் இருக்கோம், அதை பேத்தி எடுத்துட்டு வரணும். நகத்து உள்ள எவ்வளோ ஏறிட்டு பாருங்க, முறையாக கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு. இனி என்ன பண்ண போறோம்னா, இதை தீ போட்டு இந்த மேல இருக்க முள்ளெல்லாம் கறிக்கிட்டு இதை சுட்டுட்டு அது உள்ள முட்டை மாதிரி ரவுண்டா இருக்கும், அதை எடுத்து அதை தான் நம்ம இப்போ கிரேவி வைக்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் இதை தீ போட்டு இதை அவ்வளோத்தையும் சுடலாம். மக்களே பாத்துக்காங்க, இந்த இடத்த வச்சுதான் அந்த முறை அந்த பாறை அப்படி பிடிச்சு உட்காந்துருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை வழியா உள்ள கடல் தண்ணி நிறைய இருக்கும். அந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். முறையா விரவு மேல அடிக்க வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பானை சப்பாத்தி பண்ண போறோம். பானை சப்பாத்திக்கு இப்போ குருமா பண்றதுக்கு முட்டை வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி குருமாவுக்கு இந்த கோழி முட்டையும், அதே மாதிரி கடல்ல இருந்து ஒரு முட்டை எடுத்து வந்தோம், அதாவது இந்த மூரை எடுத்துட்டு வந்தோம்ல, அதை எல்லாமே போட்டு தான் குருமா வைக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையா வச்சு எடுத்துக்கலாம். மக்களை பார்த்துக்காங்க, நல்லா தீ போட்டு இதை நல்லா சுட்டு எடுத்தாச்சு. மேலே உள்ள முள் எல்லாமே எரிஞ்சு இல்லாமலே போயிட்டு
இனி நம்ம இதை எடுத்து உடைச்சி உள்ள முட்டை மாதிரி ரவுண்டா இருக்கும் அதை எடுத்து நம்ம இப்போ பானை சப்பாத்திக்கு குருமா பண்ண போறோம். மக்களை பாத்துக்காங்க, முறையை சுட்டு எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது முயல முள்ளு முள்ளா இருந்து இப்போ எதுவுமே இல்லை, ஒரு முட்டை மாதிரி இருக்கு. இதை இப்போ உடைச்சி எடுத்துக்கலாம். பார்த்துக்காங்க, இதுதான் மூற முட்டை. இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம குருமா பண்ண போகிறோம். பானை சப்பாத்தி போடுறதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மக்களை பார்த்துக்காங்க, நல்லா வெந்துட்டு சூட்டில் கிடந்து தனியா முட்டை மாதிரி எல்லாமே எடுத்தாச்சு. பாருங்க, எடுத்துரு அப்படியே பாருங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது, எல்லா நோய்களுக்கும் ரொம்பவும் சிறந்தது. வேணா கடல்லே ரொம்ப ரேரான ஃபுட்டுனா இதுதான், எங்கேயுமே கிடைக்காது. மீன் கூட அங்கே வாங்கிடலாம் இங்கே வாங்கிடலாம், ஆனால் இந்த மாதிரி இது கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஒன்லி கடற்கரையில் இருக்கிறவங்க தான் வந்து எடுத்து சாப்பிட முடியும். இது வந்து ரொம்பவே முக்கியமாக எதுக்கு நல்லதுன்னா, அந்த மூலத்துக்கு ரொம்பவே நல்லது. மகளே, மூரை எடுத்துகிட்டு வந்து அதை எல்லாமே உடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை கிரேவி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்தது அடுத்தது வெங்காயம் இருக்குது, வெங்காயம் வெட்டி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த கடல் மூரைக்கு நம்ம கட்டாயம் இந்த சீரகம் போட்டு தான் ரெடி பண்ணணும், அதனால் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். முட்டையை அவிச்சு எடுத்த முட்டையை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் எல்லாமே இருக்குது, போட்டுக்கலாம். அதே அடுத்தது பச்சை முட்டை இருக்குது, இதை அடித்து ஊற்றிக்கலாம். இது நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு, பச்சை முட்டை எல்லாமே நல்லா அழகாக சூப்பராக ரெடி ஆகிட்டு, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முட்டை அவிச்சு வச்சுருக்க முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போ உள்ளே போட்டுக்கலாம். முட்டை அவிச்சு அதை வெட்டி வச்சுருக்கோம், இதை போட்டுக்கலாம். மக்களை, அடுத்தது மூரை எடுத்து அதை சுட்டு அதோட முட்டையை வெளியே எடுத்தாச்சு. இனி இதை போட்டுக்கலாம். மூரை முட்டை உள்ளே போட்டாச்சு, இப்போ அடுத்தது மசாலா போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாமே பக்குவமாக ரெடி ஆகிட்டு, இப்போ அடுத்தில் உப்பு போட்டுக்கலாம். மக்களே, எல்லாமே நல்லா அழகாக ரெடி பண்ணியாச்சு. பார்த்துக்காங்க குருமா எப்படி வந்திருக்குனி. இனி பானை சப்பாத்தி பண்ணி அதை செமையாக சாப்பிடலாம். மக்களே, சப்பாத்திக்கு நல்லா அழகாக உருட்டியாச்சு. இனி நம்ம பானை அங்கே கவுத்தி வச்சு சூடு பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கு மேலே இந்த சப்பாத்தியை போட்டு அழகாக எடுக்கலாம். மக்களே, பானை சப்பாத்தி பானை சப்பாத்தின்னு சொல்லிட்டு இருந்தோம், அது எப்படின்னா இந்த பார்த்துக்காங்க, பானை இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு இதுக்கு மேலே நாங்கள் சப்பாத்தி போட போகிறோம். அதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான கடலில் மூரை எடுத்து அதோட குருமா தான் வச்சுருக்கோம். மக்களே, பானை நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம பானை மேலே சப்பாத்தி வைக்கலாம்.
மக்களே பாத்துக்கங்க இதான் பானை சப்பாத்தி ஒரு வழியா அழகா சுட்டி எடுத்தாச்சு அழகா பேப்பர் மாதிரி சூப்பரா வந்திருக்கு மக்களே சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு அது மாதிரி குருமாவும் ரெடி பண்ணியாச்சு இப்ப சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பார்த்துக்காங்க மக்களே இதுதான் கடலில் மூரை எடுத்து அந்த மூரையை நல்லா அழகாக குருமா வச்சுருக்கோம் மக்களே காலையிலேருந்து கஷ்டப்பட்டு கடலில் மூரை எடுத்து அதை ஒரு வழியாக கடைசி குருமா வச்சு பானையிலையும் சப்பாத்தி பண்ணியாச்சு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்துக்காங்க இந்த உள்ள அழகாக தெரியுது அந்த கடல் மூரையிலிருந்து எடுக்கப்பட்ட முட்டை சாப்பிட்டு பார்க்கலாம் வேற லெவல் செம்ம டேஸ்டா இருக்கு மூரை முட்டை அதுக்கு பிறகு கோழி முட்டை எல்லாமே போட்டு அழகாக கிண்டி எடுத்தாச்சு வேற லெவல்ல இருக்கு மக்களே கடல் மூரை இது ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளது இந்த மூளைன்னு சொல்லுவாங்க அந்த நோய்க்கு இதை விட்டால் வேற மருந்தே கிடையாது இதுதான் ரொம்பவும் சூப்பரான மருந்து யாராவது அந்த நோயிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் உண்மையுமே ரொம்ப நல்ல மருந்து வீடியோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி மக்களே